Tamil Muslim Urabu என்கிற விடயம் என்னுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரங்கில் கூட ஒரு சில முஸ்லிம் உறவுகளை காணுகின்ற பொழுது அந்த நம்பிக்கை இன்னும் நீர்த்து போகவில்லை. தமிழ் முஸ்லிம் உறவை அந்த ஐக்கியத்தை ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும் என்ற அந்த விசுவாசத்தை அந்த நம்பிக்கையை அது மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது. அன்புக்குரிய சொந்தங்களே, வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே தமிழ் முஸ்லிம் உறவு என்பது செயற்கையானது அல்ல, அது மிக மிக இயற்கையானது. எங்களுக்கு மத்தியில் மிக அந்யோன்யமான உறவுகள் நீண்டு நிலைத்திருந்தன. அப்படியான ஒரு நல்ல காலம் இருந்தது. கிழக்கு மாகாணத்தினுடைய அரசியல் தலைவர் அல்லது முஸ்லிம் சமூகத்தினுடைய அரசியல் தலைவர் என்று நாங்கள் இன்றும் அடையாளப்படுத்துகின்ற அஷ்ரஃப் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியது தமிழ் மக்களின் அரசியலோடு இணைந்துதான். அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை ஒருபோதும் தனித்து தொடங்கவில்லை, அவர் தமிழ் மக்களோடு இணைந்துதான் தொடங்கினார். எந்த அளவிற்கு அவர் தமிழ் மக்களுடைய அரசியலோடு ஒன்றித்திருந்தார் என்றால், ஒரு மேடையிலே பேசுகின்ற பொழுது சொன்னார், அண்ணன் அமிர்தலிங்கம் தனிநாட்டை பெற்றுத் தருவதற்கு தவறிவிட்டால் தம்பி அஷ்ரஃப் அந்த தனிநாட்டை உங்களுக்கு பெற்றுத் தருவான் என்று சொல்லுகின்ற அளவிற்கு எங்களுடைய அரசியல் உறவு மிக நெருக்கமாக இருந்தது. ஆனால் 1980களுக்கு பின்னர் அந்த அரசியல் உறவிலே ஒரு விரிசல் ஏற்பட்டது. அது மிக மிக செயற்கையானது, அது இயற்கையானது அல்ல. அது வெளியில் இருந்து புகுத்தப்பட்ட ஒரு முறைகேடான ஒரு விடயம். பிரிவினை புகுத்தப்பட்டது. இரண்டு சமூகங்களுக்கு மத்தியிலும் தவறான கருத்துக்களும் தப்பெண்ணங்களும் திட்டமிட்டு பரப்பப்பட்டன. பல்வேறு கசப்பான சம்பவங்கள் இரண்டு சமூகங்களுக்கு மத்தியிலும் நிகழ்ந்தேறிவிட்டன. ஒரு தவறான விடயம் நடந்து விட்டது என்றால், ஒரு பொருத்தமில்லாத விடயம் நடந்து விட்டது என்றால், ஒரு தீங்கு நடந்து விட்டது என்றால், அந்த தீங்கை நடந்து விட்டது என்று கூறிக்கொண்டே நாங்கள் அதனை நீடித்து செல்ல முடியாது. அந்த தீங்கை ஒரு இடத்திலே நிறுத்திவிட்டு அந்த தீங்கை சரி செய்து அந்த தவறுகளை ஒழுங்குபடுத்தி அந்த தவறுகளிலிருந்து மீண்டு வருகின்ற ஒரு நல்ல யுகம் எங்களுக்கு அவசியப்படுகிறது. அந்த நல்ல யுகம் இப்பொழுது மெல்ல மெல்ல தோன்றியிருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகின்றது. ஒரே ஒரு விடயத்தோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விடயம், வடக்கு கிழக்கை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால், வடக்கையும் கிழக்கையும் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் வடக்கும் கிழக்கும் இணைந்திருக்க வேண்டும், தமிழர்களும் முஸ்லிம்களும் இணைந்திருக்க வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் தூர நோக்கோடு தீட்சண்யத்தோடு எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் சமூகத்தின் காதுகளுக்கு அது இன்னமும் சரியாக போய் சேரவில்லையோ அல்லது அதனுடைய தாத்பரியங்களை அவர்கள் இன்னமும் உணர்ந்து கொள்ளவில்லையோ என்றுதான் எனக்கு தோன்றுகின்றது. இப்பொழுது அவர்கள் உணர்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்திலே மன்னார் மாவட்டத்திலே மறுச்சிக்கட்டியிலே ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, காணி சார்ந்த பிரச்சனை. அதே போன்று அம்பாறை மாவட்டத்திலே இரக்காமம் பிரதேசத்திலே மாயக்கல்லி என்கின்ற பிரதேசத்தில் ஒரு காணி பிரச்சனை வந்திருக்கிறது. 21 முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், பல கட்சிகள் இருக்கின்றன. எல்லோரும் தலைவர்கள் என்று தங்களை மார்தட்டி கொள்கிறார்கள். ஆனால் என்னுடத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு கேள்வி, அவர்களால் இந்த நிமிடம் வரை அந்த பிரச்சனைகளுக்கு தனித்து தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்ததா என்ற கேள்வி இருக்கிறது. தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் இணைந்தால் தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும், அவர்களுக்கு பாதுகாப்பினை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற செய்தியை தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்களும் அமைச்சர் ரவுஃபக்கீம் அவர்களும் இணைந்து மாயக்கல்லி விவகாரத்தை ஜனாதிபதியிடம் பேசிய பொழுதோ அவர்களுக்கு தீர்வு கிடைத்திருக்கிறது, ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது. இதுதான் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் இணைந்தால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ற செய்தியை மாயக்கல்லி விடயத்திலே அவர்கள் பெற்றுக்கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள். அந்த பெருமை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் அண்ணன் ஐயா சம்பந்தன் ஐயா அவர்களுக்கும் சாரும் என்ற அந்த உண்மையை இந்த இடத்திலே நான் பகிரங்கமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். வடக்கும் கிழக்கும் இணைய வேண்டும், அது இயற்கையானது. இரண்டு சமூகங்களும் ஒற்றுமையாக வாழ முடியும். அவர்களிடத்தில் இருக்கின்ற செயற்கையான பிரிவினைகள் அனைத்தையும் நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும். தென்கிழக்கு அழகு என்பது ஒரு கற்பனாவாதம், முஸ்லிம் சமூகத்தை மேலும் மேலும் பலவீனப்படுத்துகின்ற ஒரு நடைமுறை சாத்தியமற்ற விடயம்.
தென்கிழக்கு அழகு பற்றி எவரும் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. வடக்கும் கிழக்கும் ஒன்றாக இருந்து இரண்டு சமூகங்களும் தங்களுடைய உரிமைகளையும் தங்களுடைய சுதந்திரத்தையும் தங்களுடைய அபிவிருத்திகளையும் ஒன்றாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை அம்பாறை மக்கள் ஆரம்பித்து வைக்க வேண்டும். உங்களுடைய செய்தியாக, உங்களிடத்திலே முன்வைக்கின்ற செய்தியாக அதனை நான் இந்த இடத்திலே விட்டு செல்கின்றேன். ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்துங்கள். வடக்கும் கிழக்கும் இணைய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையில் ஒருபோதும் நீங்கள் திறந்து விடாதீர்கள். வடக்கும் கிழக்கும் இணைந்தாலும் முஸ்லிம்களுக்கு அல்லது ஏதோ ஒரு வகையிலே தென்கிழக்கு அழகு என்கின்ற ஒரு தனியழகு இருக்கக்கூடாது என்பதிலும் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை இந்த இடத்திலே சொல்லி வைத்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.